பிரைஸ் தி லார்ட். நாம் இன்றைக்கு வேத வசனத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 6:12 வாசிப்போம். லூக்கா 6:12 நாம் வாசிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட மலையை குறித்து பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 12 சீசர்களை அவர் மறுநாளிலே அவர் ஒவ்வொருத்தராய் தெரிந்தெடுப்பதற்கு முன்பதாக நாம் 6 லூக்காவில் 12 வாசிக்கும் போது இயேசு ஒரு மலையின் மேல் ஏறி ராத்திரி முழுவதும் அங்கே என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். இது ஒரு பெரிய ஒரு மாதிரி நமக்கு அவர் வைத்து போயிருக்கார். ஒரு ஜப மலை. என்ன மலை? ஒரு ஜப மலை. அந்த மலையவே ஒரு ஜபிக்கிற ஒரு இடமாய் அவர் மாற்றிவிட்டார். அப்படித்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் ஒரு ஜப மலையாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். சங்கீத புஸ்தகத்தில் 4:1 வாசிக்கும் போது தாவீதுக்கு ஒரு மிகுந்த நெருக்கடி உண்டானது. அவனுடைய சொந்த மகன் அப்சலோமின் மூலமாய் இந்த தாவீது மிகுந்த நெருக்கடிக்குள்ளானான். அப்சலோம் ஏராளமான இராணுவ வீரர்களை தன்னோடு சேர்த்து கொண்டு தாவீதை இல்லாமல் ஆக்கும்படியாய் அவன் கடந்து வந்தான். அப்பொழுது தாவீது என்ன செய்தார்? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்கே ஓடிவிட்டான்? வனாந்தரமான பகுதியிலே ஓடிவிட்டான். அப்படி வனாந்தரமான பகுதியில் போய் அங்கே இருந்து ஒரு ஜபித்த ஒரு ஜபந்தான் இந்த 4 இந்த 4 இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு நிலைமையில் எல்லாவற்றையும் இழந்து அவன் வனாந்தரத்தில் இருக்கும்போது ஒரு பாடின ஒரு சங்கீதம் இந்த 4. அந்த 4 1 நாம் வாசித்தால் 1 என்ன வாசிக்கிறோம்? நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். அதுதான் அங்கே இருந்துக்கிட்டு அவர் ஆண்டவரோடு கூட பேசுகிறார். என் நீதியின் தேவனே, என் கூப்பிடுதலுக்கு நீர் என்ன கொடும்? செவி கொடும். அந்த நெருக்கடிக்கு மத்தியில் அவன் ஜபத்தில் யாரை நோக்கி கூப்பிட்டான்? அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இதுதான் ஒரு பெரிய ஒரு அனுபவம். தாவீதுனுடைய அனுபவத்தை நாம் பார்த்தால் அவருடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது, பாடுகள் நெருக்கங்கள் வரும்போது அவன் செய்த ஒன்றே ஒன்று, அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்தான்? கண்ணீரோடு கூட ஜெபித்தான். அப்படி ஒரு ஜெபிக்கிற கிருபை, ஜெபிக்கிற ஒரு தாளந்து, ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தரும்போது எல்லா பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலையை தந்து ஒரு ஜெயமுள்ள பிள்ளைகளாய் அவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். நாம் ஏன் ஜெபிக்கிறோம் என்றால் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? கேட்கிறார். 66 அதனுடைய 19 வாசித்தால் 69:19 கர்த்தர் என் ஜெபத்தை என்ன செய்தார் என்று பார்க்கிறோம். என் ஜெபத்தை, என் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். இது 18 அவன் சொல்லும்போது இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்தால் கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டார்னு சொல்லிட்டு 19 சொல்லும்போது கர்த்தர் என் ஜெபத்தை என்ன செய்தார்? கேட்டார். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசிக்கு உறுதியாக இருக்கும்போது ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்குறார் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்தில் முழங்கால் போட்டு ஜெபித்து ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். இது ஒரு ஜெப மலை. என்ன மலை? ஜெப மலை. நாம் 2 நம் வேதத்தில் அல்லேலூயா சங்கீத புஸ்தகம் அதனுடைய 121 சங்கீதம்
இருபத்தி ஒன்றாம் சங்கீதம் அதனுடைய அலலியா ஒன்று ரெண்டு வசனங்களை வாசித்தால், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நான் என் கண்களை என்ன செய்கிறேன், ஏறெடுக்கிறேன். இது ஒரு சகாயம் பண்ணுகிற மலை, அல்லது என்ன மலை, உதவி செய்கிற ஒரு மலை. கர்த்தரே நமக்கு ஒரு பர்வதமாக, நமக்கு ஒரு மலையை போல அல்லது அவர் அங்கே காட்சி அளிக்கிறார். அல்ல இஸ்ரவேலின் பர்வதம், அல்லது இன்றைக்கு நமக்கு அவர் ஒரு உறுதியாய் நமக்காய் நிற்கிறார். ஆகையினால நமக்கு ஒத்தாசை யாரிடத்திலிருந்து வருகிறது, அவரிடத்திலிருந்து வருகிறது. வேதத்தில் அநேக இடங்களில் பார்க்கிறோம், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், சகாயம் பண்ணுவேன். ஒரு முறை கழுதையினுடைய அந்த வாய் தாடை எலும்ப வைத்து சிம்சோன் எத்தனை பேரை கொன்றான், 1000 பெலிஸ்தியர்களை கொன்றான். ஆனால் அந்த யுத்தத்தில் 1000 பேரோடு போராடி ஜெயம், ஒரு பெரிய வெற்றியை பெற்றவன். அந்த வெற்றி கிடைச்ச பிறகு பார்த்தால் அவனுக்கு ஒரு பெரிய தாகம் உண்டாயிருச்சு. அந்த நியாயாதிபதிகள் 15 அதிகாரத்தில் அல்லேலூயா, நாம மேன் 15 அப்புறம் நாம் வாசித்தால், ஒரு பெரிய தாகம் உண்டாகி மரண அல்லேலூயா மயங்கி விழக்கூடிய அந்த இடத்துல மயங்கி விழுந்து மறிக்கக்கூடிய நிலைமையில் அல்லேலூயா யார் இருந்தது, சிம்சோன் இருந்தான். பெரிய வெற்றி கிடைச்சிருச்சு, அது பெரிய வெற்றி, அவ்வளவு ராட்சதர்கள் மேலே வெற்றி கிடைச்சது. ஆனால் மயங்கி கீழே விழுகிறதுக்கு முன்பதாக அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான், ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை தந்தீர், ஆனால் இப்பொழுது நான் தண்ணீர் தாகத்தினால மயங்கி விழுந்து மரித்தால் நான் இந்த 1001 என்னதாய் மாறிப்போவேன், 1001 மாறிப்போவேன். ஆண்டவரே அப்படி ஆகாத பிடிக்கு, நீர் எனக்கு மனமிறங்கும் என்று செபித்த போது ஆண்டவர் பக்கத்திலே என்ன உண்டாக்கிட்டாரா, ஒரு நீரூற்றை உண்டாக்கினார். அந்த நீரூற்று தாராளமாய் தரையிலிருந்து தண்ணீர் பொங்கி 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 வந்துட்டு இருந்தான். ஆண்டவர் அவன் ஜெபத்தை அந்த இடத்துல கேட்டு அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்து, அதுலயா விழுந்து போக வேண்டியவன், மறிக்க வேண்டியவன் அந்த இடத்துல தண்ணீரை குடிச்சு அவன் தேவ பலத்தோடு கடந்து செல்ல ஆண்டவர் உதவி செய்தார். எத்தனை பேர் நமக்கு சகாயம் பண்ணுகிற ஒரு மலை அல்லேலூயா. நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது எல்லாவற்றிலும் அவர் உதவி செய்கிறார். அதான் 2 நாளாகமம் 14:11 அந்த ஆசா ஜபித்தான், ஆண்டவரே பலமுள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் அன்றார். பலம் உள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். நம்முடைய பலம், நம்முடைய பலம் எவ்வளோ பலம் இருக்கு அப்படின்னு அல்ல, அல்லையா நம்ம ஆண்டுட்டு ஜபிக்கும் போது அவர் நம்மை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா, அமேன். நம்மை பலப்படுத்து, அதான் சொல்ற பவுல், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படி அவருடைய சகாயம் என்பது நாம் நினைக்கிறதுக்கு அதிகமாய் காணப்படும். பிரைஸ் தி லார்ட். அது ரெண்டாவது, எனக்கு ஒத்தாசை வரும் அந்த பர்வதம், அந்த மலை என்பது நம்முடைய கர்த்தராய் இருக்கிறாரா இல்லப்பா. அடுத்து நாம அதில் யாத்திராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 19 யாத்திராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 19 18 வசனம் வாசித்தால், இங்கே ஆண்டவர் ஒரு மலை மேலே இறங்குகிறார். வாசிக்கிறேன், வாசிக்கிறோம், கர்த்தர் சீனாய் மலை மேலே அக்கினியில என்ன செய்தாராம், இறங்கினார். சீனாய் மலை மேலே அல்லேலூயா, சீனாய் மலை மேலே அக்கினியாய் இறங்கினார். இந்த சீனாய் மலை என்று சொன்னால் அது எங்கேயோ இருக்கிற ஒரு மலை, வனாந்தரத்தில். எங்க இருந்த மலை, வனாந்தரத்தில் இருந்த மலை. அது எகிப்திலேயோ இல்லைன்னு சொன்னால் ஒரு அல்லேலூயா அமைச்சு செழிப்பான ஒரு இடத்துல இருந்த மலை அல்ல, வனாந்தரத்தில் காஞ்சு போய் கடந்த மலை. எப்படிப்பட்ட மலை அல்லேலூயா, அது உளையான இல்லை என்றால்
அது பெரும்பாலும் அந்த மலை மேலே அந்த நாட்களில் மிருகங்கள் போய் ஒரு அடைக்கலமாய் தங்கக்கூடிய ஒரு இடங்கள் தான் அப்படிப்பட்ட இடமா இருக்கு. இல்லைன்னா பாம்பு அல்லது வலு இல்லை சர்ப்பங்கள் இவைகளெல்லாம் போய் தங்கக்கூடிய ஒரு இடம் அல்லது அப்படி காணப்பட்டது. ஆனால் இப்படி ஒன்றுக்கும் லாயக்கில்லாத நிலைமையில் கிடந்த சீனாய் மலையை தேவன் தெரிந்து கொண்டாரால் அப்படி தெரிந்து கொண்டு அவரே அக்கினியாய் எந்த மலை மேலே இறங்கிட்டார், சீனாய் மலை மேலே இறங்கிட்டார். எத்தனை பேர் இன்றைக்கு நம்மை கர்த்தர் சீனாய் மலையை போல மாற்றியிருக்கிறாரால் அல்லேலூயா. தகுதி இல்லாத நம்ம ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார், தகுதியாய் மாற்றுகிறார். அவருடைய சமூகம் இறங்கும்படியாய், அவருடைய நன்மைகள் இறங்கும்படியாய், அவருடைய ஆசீர்வாதம் இறங்கும்படியாய் அவர் தகுதிப்படுத்துகிறார். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதான் அந்த எபேசியர் 4:1 நாம் பார்த்தால் உங்களை அழைத்த அழைப்புக்கு நீங்கள் எப்படி இருங்கள் என்கிறார். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள், தகுதியாய். அதில் தகுதி இல்லாத ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையால் தகுதிப்படுத்திட்டார். ஆனால் அந்த தகுதிப்படுத்தின அதற்கு நாம் பாத்திரமாய் என்ன செய்யணுமா, நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, என்னை நீர் தகுதிப்படுத்தி இருக்கிறீர், உமக்கு நன்றி. அல்லலி, அப்படி என்றால் அந்த தகுதிக்கு பாத்திரமாய் நான் நடந்து கொள்ள என்னை ஒவ்வொரு நாளும் அல்லலியா கிருபையால் நடத்தும் ஆண்டவரை. ப்ரைஸ் தி லார்ட். அதை நாம் பிலிப்பியரில் வாசித்தால் பிலிப்பியர் அதனுடைய அல்லலியா 1 பிலிப்பியர் 1:27 அல்லலியா பிலிப்பியர் 1:27 அதில் வாசித்தால் அல்லேலூயாப்பா. நான் வந்து உங்களை கண்டாலும் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி அல்லேலூயாப்பா. ஆமென். அல்லேலூயா. எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு எப்படி இருக்கணுமா, பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். எவ்விதத்திலும் பாடுகள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம், அல்லலையா போராட்டங்கள் வரலாம், ஆனால் எந்த சுவிசேஷத்தினால நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ அந்த சுவிசேஷத்திற்கு பாத்திரமாய் நீங்கள் என்ன செய்யுங்கள், நடந்து கொள்ளுங்கள். அதுதான் இந்த பவுலினுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த சபை விசுவாசிகள் எந்த சுவிசேஷத்தால் ரட்சிப்புக்குள்ள வந்தார்களோ அந்த சுவிசேஷத்துக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளும்படியாய் அவர்களுக்கு எழுதினார். அப்படித்தான் ஆண்டவரே, என்ன சுவிசேஷத்தால் நீர் தகுதிப்படுத்தினீர், அல்லேலூயா நிறுத்தினீர், அதற்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள என்னை இன்னும் பலப்படுத்தும். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுதான் ரெண்டாவது ஒரு மலை. இந்த மலை இந்த அல்லையா நாம் முதலாவது பார்த்தோம் அல்லையா ஜபமலை. ரெண்டாவது நம்ம பார்த்தது அல்லையா சகாயம் பண்ணுகிற மலை. மூன்றாவது தாமே தகுதிப்படுத்தின ஒரு மலை. என்ன மலை? ஆண்டவரே தகுதிப்படுத்தின ஒரு மலை அல்லையா அது சீனாய் மலை. ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அந்த மலை மேலே இறங்கி வந்தார். அப்படி நம்ம மேலே ஆவியாக இறங்கி வந்திருக்கிறார், அக்கினியாக இறங்கி வந்திருக்கிறார், நம்மை இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம் தொடர்ந்து அது இதுதான் அந்த ஒரு மலையை பற்றி நாம் பார்த்தால் அந்த 8:6 4 வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது 8:4 வசனத்தில் அந்த நோவாவினுடைய பேழை ஒரு மலை மேலே வந்து நின்னது. நோவாவினுடைய பேழை அல்லலியா நோவாவினுடைய பேழை எங்க வந்து நின்றது? அரராத் என்ற மலை மேல வந்து நின்றது. உலகத்தில் எத்தனையோ மலைகள் இருந்தது, மலைகள் இருந்தது இல்லையா? ஏன்னா இந்த பூமி முழுவதும் நிரம்பிருச்சு, எல்லா மலைகள் மேல தண்ணீர் பெருகிருச்சு. அப்படி இருக்கும்போது இந்த
அல்லேலூயா இந்த பேளை வேற மலைகளல போய் நிக்கனா நின்றுகலாம் ஆனால் ஆண்டவர் அந்த பேளையை வேற எந்த மலையிலயும் கொண்டு போய் நிறுத்தல ஏனா அந்த மலை அந்த பேளைக்கு தகுந்தபடி ஒரு இடம் தேவை அந்த பேளை அப்படியே உட்காரக்கூடிய ஒரு சமமாய் இறங்கி இருக்கக்கூடிய ஒரு பக்கம் சாஞ்சு ஒரு பக்கம் சரிச்சு நிற்கக்கூடிய அளவில் அல்ல ஒருவேளை வேற மலையில போய் இறங்கி நின்றுருக்கும்னு சொன்னா அந்த மலை என்ன செஞ்சிருக்கும் அதுல அந்த பேளை எப்படி இருந்திருக்கும் செங்குத்தா சாஞ்சு போய் நின்றுருக்கும் அப்படி சாய்ந்து போய் நிற்காதபடிக்கு அந்த பேளை அப்படியே ஒரு வீடு இருப்பது போல அந்த மலை எங்கே இந்த உலகத்தில் இருக்குன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரிஞ்ச அந்த இடம் அவர் ஏற்கனவே முன்குறித்த ஒரு இடம் இதை கர்த்தர் தகுதியாய் மாற்றினார் அல்லேலூயா அந்த பேளை இறங்கி இருப்பதற்கு அன்றைக்கு அந்த அரராத்து மலை எப்படி ஒரு தகுதியாய் அல்லேலூயா இருந்ததோ அதுபோல ஆண்டவருடைய சமூகம் அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில இறங்குவதற்கு அரராத்து மலை அந்த பேளை இறங்குவதற்கு எப்படி தகுதியா இருந்ததோ அதுபோல நம்மை அவருடைய ஆசீர்வாதத்திற்கு அவருடைய நன்மைகளுக்கு அவருடைய சமூகத்திற்கு நம்மை தகுதியாக்கி கொள்ளும் போது அது மகிமையாய் காணப்படும் பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா ரப்பா அரராத்து மலை இன்றைக்கும் அல்லேலூயா அது ஆசீர்வாதமாய் அமை காணப்படுகிறது நம்ம அல்லேலூயா தொடர்ந்து பார்த்தால் இந்த யாத்ராமத்தின் புஸ்தகம் அதனுடைய அல்லேலூயா 24 அதிகாரம் யாத்ராமத்தின் புஸ்தகம் 24 அதிகாரம் அதனுடைய 12 வசனத்தில் நாம் வாசிக்கும் போது யாத்ராம் 24:12 நாம் வாசித்தால் அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி நீ மலையின் மேலே என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு நான் உனக்கு கற்பலகைகளையும் அவைகளுக்கு உபதேசிப்பதற்கு நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார் அல்லேலூயா ரப்ப இதுவும் அந்த மலை தான் சீனாய் மலை இப்ப கர்த்தர் சொல்றாரு நீ அந்த மலை மேல ஏறி வா அந்த மலை மேல நீ ஏறி வரும்போது நான் வந்து உனக்கு என்ன தருவேங்கிறாரு கற்பலைகளை தருவேன் என்ன தருவேன் கற்பலைகள் கற்பலைகள் எதை காண்பிக்கிறது 10 கட்டளைகளை காண்பிக்கிறது எதை காண்பிக்கிறது 10 கட்டளைகள் அது வேத வசனம் கர்த்தருடைய வசனம் கர்த்தருடைய வார்த்தை வேத வசனத்தில் முதல் எந்த பகுதி எழுதப்பட்டதுன்னு கேட்டார் எந்த பகுதி தான் எழுதப்பட்டது இந்த 10 கட்டளை தான் ஆண்டவருடைய வசனம் முதல் ஏன்னா மற்றதெல்லாம் எழுதுனது யார் ஆதியாமத்திலிருந்து உபாகம் வரைக்கும் எழுதுனது மோசே மோசே எழுதுறதுக்கு முன்னாடியே தரப்பட்ட வார்த்தை தான் என்னது இந்த 10 கட்டளை அப்போ இந்த வேதத்தில் முதல் ஆண்டவருடைய வசனம்னு சொன்னால் அது தரப்பட்டதும் எழுதப்பட்டதும் யாருடைய இந்த 10 கட்டளைகள் கர்த்தர் இதை எழுதுனது யார் கர்த்தரே எழுதுன அவரே எழுதுன அல்லேலூயா ரப்ப அந்த வசனத்தை அவன் பெற்றுக்கொண்டான் ப்ரைஸ் தி லார்ட் அப்போ இந்த மலை வசனத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மலையாக இருந்தது அந்த வசனத்தை நாம் காத்துக்கொள்ளணும் ஆனால் இந்த அல்லேலூயா மோசே என்ன செஞ்சார் அந்த வசனத்தை அந்த 10 கட்டளைகளை 2 கற்பலைகளை வாங்கிட்டு கீழே இறங்கி வந்த உடனே வந்த கோபத்தில் என்ன செஞ்சிட்டான் கற்பலையை உடைச்சிட்டான் கோபம் எது மேலே வந்துருச்சு வசனத்தின் மேலே வந்துருக்காங்க கற்பலையின் மேலே வந்துருச்சு அவங்க செஞ்ச தப்புக்கு அல்ல இவன் கோபத்தை எதிர காட்டிட்டான் அப்போ அந்த கற்பலைகள் என்ன போனது உடைந்து போனது கோபம் வந்தா அதனால ஒன்றும் சாதிக்க முடியாது கோபத்தை வச்சு எதையும் என்ன செய்ய முடியாது சாதிக்க முடியாது அல்லேலூயா உருவாக்க முடியாது உண்டாக்க முடியாது கோபம் வந்து உடைக்க முடியும் என்ன செய்ய முடியும் மோசம் என்ன செஞ்சார் கோபம் வந்ததுனால உடைச்சிட்டார்
சில இடங்கள பார்த்தா எல்லாமே கோவம் வந்து டிவி உடையும் இல்லைன்னா என்னதான் அது ஒன்று உடையும். கோவம் அதைத்தான் செய்யும். லலியா இவன் கோபத்தை ஆண்டருடைய வார்த்தையில் கற்பலைகளை காட்டி அதை உடைச்சுட்டான். இதனால அலலியா நாம அதனுடைய 30 அலலியா நாம அதே இந்த யாத்திராமத்தின் புஸ்தகம் 34 அதிகாரத்தில் 34 அதிகாரம் 2 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? யாத்திராமத்தில் விடியற் காலத்தில் மறுபடியும் ஆண்டு சொல்றார். முதல்ல அந்த கற்பலையில உடைச்சு போட்டதுனால மறுபடியும் ஆண்டு பேசுறார், நீ விடியற்கா நாளைக்கு காலையில் விடியற்காலமே நீ ஆயத்தமாயி சீனாய் மலையில ஏறி அங்க மலையில உச்சியில காலையிலேயே என் சமூகத்தில் வந்து நில்லு. அப்புறம் ஆண்டர் என்ன சொல்றாரு? வரக்கூடாது, கூடாது. அல்லேலூயா, ஆமென். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அதுல அந்த மலை மேல நான் உனக்கு மறுபடியும் என்னது அந்த கற்பலகை, என்ன பலகை? கற்பலகை குறித்த அந்த அதிகாரத்தில் நாம மறுபடியும் என்ன செய்ய முடிகிறது? ஆண்டவர் அவனுக்கு தர விரும்பினார். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ரப்பா, நீங்க பார்த்தால் இந்த அந்த அதிகாரத்தில் 10 வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் சில வாக்குகளை கொடுக்குறார். வசனத்தை மாத்திரம் அல்ல, 10 கட்டளைகள் மாத்திரம் அல்ல, இங்கே ஒரு வாக்கு தத்துவத்தை கர்த்தர் 34:10 அவர் சொல்றார். அதற்கு அவர், இதோ நான் உன்னோடு கூட இன்னைக்கு என்ன செய்கிறேன்? ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகள் இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் அப்படின்னா இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பதாக நான் என்ன செய்வேன் யாரும் கேள்விப்படாத, யாரும் காணாத அற்புதங்களை அதிசயங்களை நான் இஸ்ரவேலர்களுக்கு முன்பதாக அவர்கள் காணும்படி என்ன செய்வேன். எத்தனை பேர் அதுலயோ உலகம் கண்டிராத அற்புதங்களை கர்த்தர் நமக்காக என்ன செய்ய முடியும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா ராபா. உலகமே அவிசுவாசிகள் புறஜாதிகள் அதே கண்டிராத அதிசயங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா ராபா. அடுத்து நான் வாசிக்கிற அதில் அல்லேலூயா ஆமென் காண்பார்கள் சொல்லிட்டு உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். எத்தனை பெரிய பாக்கியம். அல்லேலூயா ராபா. உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். தமிழில் பயங்கரம் என்று அல்லேலூயா குறிப்பிடப்பட்டுள்ளது. அது ஆங்கிலத்தில் நாம் வாசித்தால் ஐ வில் டூ மார்வலஸ் திங்ஸ், என்னதான் அதிசயமான காரியங்களை செய்வேன். எனக்கு என்ன காரியங்களை? அதிசயமான காரியங்களை செய்வேன். அப்போ உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கைகளை என்ன செய்வார்கள்? காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்தேன். அதுலயே எப்படிப்பட்ட காரியங்களை செய்வேன்? அதிசயமான பயங்கரமான காரியங்களை செய்வேன். அல்லேலூயா ரப்பா. எத்தனை பேர் அந்த கர்த்தர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா ராமே. எத்தனை பேர் அல்லேலூயா மோசையோடு கூட இருந்து அதிசயமான காரியங்களை செய்த கர்த்தர் அவர் என்னோடு கூட இருந்து என் வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா ரப்பா. ப்ரைஸ் தி லார்ட். ஏன்னா அவருடைய பேரே என்ன பேர்? அவருடைய பேர் என்ன பேர்? அதிசயம். ஐ மீன் அந்த மனோவா சிம்சோனுடைய அல்லேலூயா அப்பா பேர் கேட்டபோது என் பேர் என்னது? என் பேர் என்னது? அதிசயம். அல்லேலூயா. அப்படி கர்த்தருடைய வசனத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மலையாய் அங்கே மாற்றுகிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்னது முக்கியம்? என்னது முக்கியம்? வசனம் முக்கியம். ஏன் அந்த வசனத்தை சீனாய் மலையில் மோசை கொடுத்தாரு? அந்த நியாயப்பிரமாணத்தை ஏன் கொடுத்தாரு?
தம்முடைய ஜனத்திற்கு இது அவசியம். இது என்னது? அவசியம். அதனாலதான் அவர் முத முத அதை கொடுக்கிறார். கானான் தேசத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த நியாய பிரமாணத்தையும் அந்த அலை பத்து கட்டளையும் அவர்களுக்கு அங்கேயே கொடுத்துருந்தார், வனாந்தரத்தில் வச்சு. அப்ப நமக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வனாந்தரமாய் காணப்படுகிற இந்த உலகத்துல நம்ம வாழும்போது நமக்கு என்னது முக்கியம்? வசனம் முக்கியம். அல்லேலூயா ரப்பா. ஒவ்வொரு நாளும் மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினால் பிழைப்பான். அல்லேலூயா ரப்பா. வசனம். அப்ப நமக்கு என்னது தேவை ஒவ்வொரு நாளும்? ஆமென். ஆதியில் என்ன இருந்தது? ஆமென், வார்த்தை இருந்தது. ப்ரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தை இன்றைக்கு நமக்குள்ளே கடந்து வந்திருக்கிறது. ப்ரைஸ் தி லார்ட். இதை எவ்வளவா நேசிக்கிறோமோ அவ்வளவாய் நமக்கு சமாதானம் உண்டு, எவ்வளவாய் நாம வாசிக்கிறோமோ அவ்வளவாய் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா ரப்பா. எவ்வளவாய் நம்ம வாசிக்கிறோமோ அவ்வளவாய் அல்லேலூயா நமக்கு பலன் உண்டு, எவ்வளவாய் இதை நாம புசிக்கிறோமோ அவ்வளவாய் நமக்கு பலன் உண்டு. அல்லேலூயா ரப்பா. ப்ரைஸ் தி லார்ட். அப்படி கர்த்தர் நம்மை அல்லேலூயா வசனத்தினால ஆசீர்வதிக்கிறார். எல்லாம வாசிக்கும் போது இந்த அல்லேலூயா ஐ மீன் மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் முதலாவது வசனத்திலிருந்து வாசித்தால், மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் முதலாவது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து ஒரு மலை மேலே போயிட்டார், மலையின் மேலே ஏறினார். இப்போ 5, 6, 7 இந்த வசனங்கள், மலையின் மேலே ஏறினார். 8 மூல வசனம் இருக்குதா? அல்லேலூயா. 8 மூல வசனத்தை வாசிக்கிறோம். மலையிலிருந்து என்ன செய்தார்? மலையிலிருந்து இறங்கினார். அப்போ 5 முதலாவது வசனம் 2 வாசிக்கும் போது அவர் மலை மேலே ஏறினார். 8 என்ன வாசிக்கிறோம்? 1 வசனம் மலையிலிருந்து இறங்கினார். அப்போ இந்த 3 எங்க தான் இருக்கிறாரு? மலை மேலே தான் இருக்கிறார், தம்முடைய சீசர்களோடு கூட. இந்த 3 நீங்கள் வாசித்து பார்த்தால் இந்த மத்திய 5, 6, 7 இந்த 3 இதுக்கு பேர் மலை பிரசங்கம்னு சொல்லி பேர். என்ன பேர்? என்ன பிரசங்கம்? மலை பிரசங்கம். அல்லேலூயா. இது வந்து ஒரு பிரசங்கமாய் மாத்திரம் மட்டுமல்ல, அது அங்கே அவர்களுக்கு ஒரு டீச்சிங் ஆய் எப்படி இருந்தது? அது உபதேசமாய் அங்க கொடுத்தார் சீசர்களுக்கு. இதுதான் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். ப்ரைஸ் தி லார்ட். அந்த உபதேசமும் அந்த டீச்சிங்கும் அவர்களை பின்னாளில் நிறுத்தினது. ஆமென். அல்லேலூயா ரப்பா. எத்தனை பேர் ஆவியானவர் நமக்கு போதிக்கிற ஆவியானவராக இருக்கிறான்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லாபா. அல்லேலூயா. அந்த ஆவியானவரே, நீர் ஒவ்வொரு நாளும் என்னை போதித்து நடத்தும். எப்படி நடத்தும்? போதித்து நடத்தும். ப்ரைஸ் தி லார்ட். வசனம் எதுக்காக தந்திருக்கிறாரியமா? நம்ம 2 தீமோத்தேயில் அதில் 3 2 தீமோத்தேயு 3 அல்லேலூயா அமீன் அதனுடைய 16 வசனத்தில் அல்லேலூயா அமீன் 2 தீமோத்தேயு 3 வசனத்தில் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் இருக்கும்படிக்கு அல்லேலூயா அவைகள் உபதேசத்துக்காக தரப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்கள் இருந்தாலும் இந்த வேத வசனம் 2 தீமோத்தேயு 3:16 ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருடைய பிள்ளையும் ஆண்டவருக்குள்ள உறுதியாய் நிற்பதற்காக இது எதுக்காய் தரப்பட்டிருக்கிறதா? உபதேசிப்பதற்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை? உபதேசம் தேவை. சில பேர் ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது, அல்லேலூயா ஞானசானம்னா என்னன்னு தெரியாது, இயேசு வரப்போறாருன்னா என்னன்னு தெரியாது, அல்லேலூயா இயேசுவின் ரத்தம் என்ன செய்கிறது ஒன்றும் தெரியாது, சத்தியமே தெரியாத அளவுக்கு ஒரு அல்லேலூயா வசனம் இல்லாமல் உபதேசம் இல்லாமல் வாழுகிறார். அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு மலை மேல ஏறி நடத்தின கர்த்தர், உபதேசித்து சீஷர்களை நிறுத்தின கர்த்தர் எத்தனை பேர் சுவாசிக்கிறார்? நம்மை நிறுத்துகிறார். அல்லேலூயா ரப்பா. அல்லேலூயா ரப்பா. ஆண்டவரே, ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும்
நீர் என்னை போதித்தர் எனக்கு என்ன செய்யும் போதித்து நடத்தும் ஆமே இது இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போதே ஆமே நாம் அவரோட நெருங்கிட்டோம்னு அர்த்தம் வசனத்துக்கு யார் ரொம்ப கீழ்ப்படுகிறாங்களோ அவரோட ரொம்ப நெருங்கிட்டோம்னு அர்த்தம் ஒரு தடவை நாம் அது தெரிஞ்ச வசனம் லூக்காவில் அதில் லூக்காவில் தான் சுவிசேஷம் அதனுடைய 11 லூக்கா 11 அதில் 28 வசனத்தை வாசித்தால் ஆமென் 28 வசனத்தில் அதற்கு அவர் அப்படி ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியம் ஒரு சில இயேசு அல்லேலூயா என்னதான் ஒரு இடத்துல அவரை நின்றுட்டு இருக்கும்போது நிறைய கூட்டம் யார் வந்தாச்சு ஆம் இயேசுவின் தாயாகிய மரியாளும் அதே சகோதரர்களும் வந்துட்டாங்க அப்போ இயேசுவை போய் பார்க்க முடியல கூட்டத்துக்குள்ள அப்போ ஒருத்தன் எல்லாத்தையும் இடித்து தள்ளிக்கிட்டு யார்கிட்ட வந்துட்டான் ஏசிட்டு வந்துட்டு இயேசுவே அதுலேயோ நம்முடைய சகோதரர்கள் இவங்கெல்லாம் நம்முடைய தாயாகி நம்முடைய தாய் எல்லாம் வந்திருக்கிறாங்க அதுலேயோ நீர் இந்த கூட்டத்தெல்லாம் அப்புறப்படுத்திட்டு அவங்கள நேரம் என்ன செய்யும் உள்ளே வர வச்சு அவங்கள பாங்க பாருங்க அப்போ தான் இயேசு சொல்கிறாரு எனக்கு தாயின் சகோதரர்கள் யாருப்பா அல்லேலூயா என்ன சொல்கிறாரு வசனத்தை கேட்டு அது அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான் 27 என்ன வசிக்கிறோம் அல்லேலூயா ரப்பா 11:27 அது அல்லேலூயா ரப்பா அவர் இதை சொல்லுகையில் ஆமென் அல்லேலூயா ரப்பா இப்போ அங்கே இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கும் போது எனக்கு தாயும் சகோதரரும் யாரு வசனத்தை என்ன செய்தவர்கள் கேட்டு அதன்படி செய்கிறவர்களே அப்போ நாம கேட்டு அதன்படி செய்யும் போதே நாம் யார்கிட்ட நெருங்கினான் அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம் அவர் ரொம்ப நேசிக்கிறார் அல்லேலூயா ரப்பா இதனால் அவரோடு கூட நடக்கணும்னு சொன்னான் வசனத்தை கேட்டு அது என்ன செய்யணும் அதன்படி செய்யணும் ப்ரைஸ் தி லார்ட் அல்லேலூயா நமான்றிருக்கு நன்றி சொல்லுவோம் அடுத்து ஒரு மலை சமாதானமான மலை என்ன மலை 72 சங்கீதத்தில் 72 சங்கீதம் அதனுடைய 3 வசனத்தில் வாசிக்கிறோம் பர்வதங்கள் ஐ மீன் அல்லேலூயா ஜலத்துக்கு சமாதானத்தை தரும் ஜனத்துக்கு என்ன தரும் சமாதானத்தை பர்வதங்கள் ஜனத்துக்கு என்ன தருமா சமாதானத்தை தரும் எத்தனை பேர் பர்வதங்கள் ஜனத்துக்கு என்ன தருமா சமாதானம் சில பேர் ரொம்ப அல்லேலூயா டிஸ்டர்பாக இருந்தால் இமயமலைக்கு போகிறான் என்ன மலைக்கு ஏதாவது ஒரு மலை மேலே போய் அல்லேலூயா போய் இருக்கு சில பேர் ரிசார்ட்டுக்கு போயிடுவாங்க எங்கேயாவது போய் பைசா இருந்தால் சில பேர் எனக்கு ஒன்றும் இல்லைன்னா ஏதாவது ஒரு மலை மேலே போய் அல்லேலூயா போய் என்ன என்ன செஞ்சு அங்கே தண்ணியெல்லாம் ஆறு ஓடும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குளிச்சுட்டு இருந்துட்டு நேரம் செலவழிச்சிட்டு அப்படி டென்ஷனாலாம் ஃப்ரீ ஆகி அவர் மலைகள் என்ன தருமா சமாதானத்தை தரும் இந்த மலைகள் இவ்வளோ சமாதானம் தரும்னா மெய்யான மலை நமக்கு யாரு அமை கர்த்தர் அல்லேலூயா அந்த கண்மலை கிறிஸ்துவே கண்மலை யாரு கிறிஸ்துவே நமக்கு சமாதானம் தருகிற ஒரு மலை அவர் தான் இயேசு அவர் யாரு இயேசு உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல அல்லேலூயா நான் யாருடைய சமாதானம் தருகிறேன் என்னுடைய சமாதானத்தையே தருகிறேன் ப்ரைஸ் தி லார்ட் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் உன் அரமனைக்குள்ளே என்ன இருப்பதாக சுகமும் இருப்பதாக அந்த சமாதானம் நம்ம என்ன செய்யணுமா நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யணுங்கிற கொலோசியர் 3 அல்லேலூயா கொலோசியர் 3 15 வசனத்தில் வாசித்தால் தேவ சமாதானம் உலக சமாதானம் இல்லை தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை என்ன செய்ய கடவுது ஆளக்கணும் அது முழுவதும் நிறைஞ்சிருக்கணும் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள கடவுது அந்த வல்லமையினால அந்த பவர்னால அந்த சமாதானத்தினால நாம நிறைந்திருக்க வேண்டியது அவசியம் எத்தனை பேர் என் இருதயத்தில் தேவ சமாதானம் இருக்குன்னு சொல்றான் அல்ல இல்லையே தேவ சமாதானம் என்ன என் சிந்தனையில தேவ சமாதானம் இருக்கு அல்ல இல்லையா இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு டென்ஷன் உண்டு போராட்டங்கள் உண்டு
ஆனால் நாம தேவ சமாதானத்தால் எப்படி இருக்கணும், எப்படி நிரம்பி இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா ரப்பா. அப்ப எதுக்கும் ஒரு பதட்டம் இல்லாம, ஒரு பதட்டத்துக்கு இடம் கொடுக்காத படிக்கு அமைதியாய் தேவ சமாதானத்தால் நிரப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். வாசிக்கிறோம் கர்மேல் மலை, என்ன மலை அந்த? ஹல்லேலூயா. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்தில், ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 18 அதிகாரம், அதில் ஒன்று ராஜாக்கள் 18 அதிகாரம் 19 வசனத்தில், ஆமேன். இந்த எலியா ஆகாப்போடு பேசுகிறார், நீ ஜனத்தை எல்லாம் கலத்து அந்த பாகாலனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் எந்த மலையில் கூட்டு, ஆமே கர்மேல் மலை மேலே கூட்டு. கர்மேல் மலை, இந்த கர்மேல் மலை மேலே தான் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. அதுலேயும் அதுக்கப்புறம் அந்த அதே அதிகாரத்தில் எலியா ஜோம் பண்ணார், என்ன வந்தது? 7 தடவை கர்த்தாய் ஜோம் பண்ண போது மழை வந்தது. இதெல்லாம் கர்மேல் மலை மேல நடந்தது. அல்லேலூயா. இதுல என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய காரியங்கள் இருந்தாலும் அதுல குறிப்பிட்ட ஒரு காரியம், அல்லேலூயா, என்ன காரியம்? அந்த பாகாலனுடைய தீர்க்கதரிசிகள் அவர்கள் என்ன செய்தார்களா, அக்கினி வருவதற்காக என்ன செய்தார்கள், அவங்க எவ்வளவோ கூப்பாடுகள், எவ்வளவோ அவங்க அதை வாசித்தா அவங்க குதிச்சு என்ன செய்தார்களாம், காயப்படுத்தி தங்களை கீறி கொண்டு சத்தமிட்டு என்னமெல்லாம் செயன்பாத்தன செய்தார்கள். ஆனால் என்ன செய்யல, ஒண்ணுமே நடக்கல. அல்லையானா எலியா அந்த பலிபடுத்த செப்பனிட்டு அவர் அமைதியா ஜெபம் பண்ணாரு, அக்கினி இறங்கி வந்துருச்சு. அல்லேலூயா. இந்த மலை கர்மேல் மலை, நிறைய காரியங்கள் இருந்தாலும் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமே. பிசாசனுடைய கிரியைகள் செயலிழந்து போன ஒரு இடம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசனுடைய கிரியைகள், பிசாசனுடைய அந்த வல்லமைகள், அதிகாரங்கள் செயலிழந்து போன ஒரு இடம் இந்த கர்மேல் மலை. அல்லேலூயா ரபா. எத்தனை பேர் அல்லேலூயா? அப்படிப்பட்ட ஒரு கர்மேல் மலையாய் உங்களை கர்த்தர் மாற்றுகிறார். அப்படிப்பட்ட கர்மேல் மலையாய் உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா ரபா. எத்தனை பேர் கர்மேல் மலையை போல? அல்லேலூயா. அந்த பாகாலின் கிரியைகள், சாசுடைய கிரியைகள் செயல்பட முடியாதபடிக்கு எல்லாவற்றையும் கர்த்தர், அல்லேலூயா, அங்கே ஆமென் சத்ருவின் கிரியைகளை சாம்பலாக்கி போட்டாரோ, அதுபோல ஆமேன் உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய், ஆமேன், அல்லேலூயா, எழும்ப கிரியை செய்கிற முயற்சிக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளை கர்த்தர் இன்றைக்கு செயல்படாமலாக்குகிறார், சாம்பலாக்கி போடுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, என் கர்மேல் மலையே உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். கர்மேல் மலையே அவருக்கு நன்றி. அல்லேலூயா. அடுத்து ஒரு மோரியா மலை, 22 அதிகாரத்தில், ஆதியாமத்தில், ஆதியாமம் 22 அதிகாரம் அதனுடைய அல்லேலூயா 3 வசனம், ரெண்டாவது வசனத்தை வாசித்தா, ஆமாம், ஆண்டவர் மோசே ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆமாம், ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ என்ன செய், நீ கூட்டிக் கொண்டு நீ ஈசாக்கை கூட்டிகிட்டு போய் நான் மோரியா தேசத்தில் இருக்கிற மலை உனக்கு குறிக்கும் ஒரு மலை, உனக்கு குறிக்க ஒரு மலை. அது 2 வசனத்தில் நாம் அல்லேலூயா சொன்னார், மோரியா மலைக்கும் அம்மாவனுக்கு எனர்ஜி அல்லேலூயா நீ கூட்டிகிட்டு போ. இது வந்து ஒரு கீழ்ப்படிதலின் மலை. என்ன மலை? கீழ்ப்படிதலின் மலை. அதை 18 வசனத்தில், அதே அதிகாரத்தில் 22 அதிகாரம் 18 வசனத்தில், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால். பாருங்க, 2 அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொன்னாரோ, 2 வசனத்தில், ஆமாம், 22 அவனுடைய 2, அதுக்கப்புறம் 2, 3, 4 வாசிக்கும் என்ன சொன்னாரோ அப்படியே இந்த ஆபிரகாம் செஞ்சதுனால ஆண்டவர் 18 வசனத்தில் சொல்றார், நீ என் சொல்லுக்கு என்ன செஞ்ச, கீழ்ப்படிஞ்ச. அதான் மோரியாமலை. மோரியாமலையில் அநேக காரியங்கள் இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் கீழ்ப்படிதல். என்னது கீழ்ப்படிதல்? எத்தனை பேர் ஆண்டவரே உம்முடைய சொல்லுக்கு நான் என்ன செய்வேன், கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு கீழ்ப்படிதல் அவசியம். ஆண்டவர் பேசும் போதெல்லாம் நாம் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கிறார். அவர் பலியை அல்ல, என்ன அல்ல,
பலியே அல்ல அதிலே கீழ்ப்படிதலை அவர் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்ல ஆண்டவரே என்னோடு பேசும் நம்முடைய வார்த்தைக்கு என்ன செய்யறேன் கீழ்ப்படி உண்டு சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறேன். அதான் அல்ல இஸ்ரவேலரை பார்த்து ஆண்டவர் சொன்னார் அவர்கள் என்னை கோபம் மூட்டினார்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் என் சத்தத்திற்கு அவர்கள் என்ன செய்யல கீழ் செவி கொடுக்கல கீழ்ப்படியல. அல்லேலூயா ராப்பா. இனி ஒரு மலை கெர்சீம் மலை. உபாகமத்தின் புஸ்தகம் 11 உபாகமத்தின் புஸ்தகம் 11 அதுல 29 வசனம் அல்ல கெர்சீம் மலை. நீ சுதந்திரிக்க போகிற தேசத்துல உன் தேவனாய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போது கெர்சீம் மலையின் மேல ஆசீர்வாதம். வேற இன்னொரு மலை இருக்கு ஏபால் மலை, அது சாபம். இன்னைக்கு நமக்கு ஏபால் மலை அல்ல, நமக்கு ஆண்டவர் என்ன மலையை காண்பிக்கிறாரு கெர்சீம் மலை. நம்முடைய கர்த்தர் நமக்கு ஒரு கெர்சீம் மலையாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது, ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, அதுலேயே அவருடைய அமை மகிமையை பெற்றுக்கொள்ள முடியாது, ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த கெர்சீம் மலை பக்கமாய் நாம வந்திருக்கிறோம். அல்லேலூயா ரப்பா. அதுதான் அந்த கெர்சீம் மலை ஆசீர்வாதத்தை காண்பிக்கிற மலை. என்ன மலை? ஆசீர்வாதம். எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் கெர்சீம் மலையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள். அல்லேலூயா ரப்பா. பிரைஸ் தி லார்ட். அடுத்து நம்ம அதை உறுதிப்படுத்துகிற ஒரு மலை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உறுதி, எர்மோன் மலை. அல்லேலூயா. ஆமே. இதில் 133 சங்கீதம் 3 வசனத்தில் அதில் நாம் வாசித்தால் அங்கே எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருப்பார்கள். எர்மோன் மலை. இந்த எர்மோன் மலை எங்கே இருந்ததுன்னா இஸ்ரவேலில் இந்த எர்மோன் மலை அங்கே தான் யோர்தான் நதி உண்டானது. எங்கே உண்டானது? யோர்தான் நதி இந்த மலையிலிருந்து கீழே இறங்கி விழுகிற தண்ணி தான் யோர்தான் அந்த நதி. பிரைசலா. அது தண்ணி இந்த மலை மேலிருந்து கீழே விழுந்து அந்த தண்ணி அலுலியா அமே இந்த எர்மோன் மலைக்கினுடைய அடிவாரத்தில் இருக்கிற அந்த இடத்துக்கு பேரு லீபனோன். என்ன பேரு? லீபனோன். லீபனோன் என்கிறது எர்மோன் மலையினுடைய அடிப்பகுதியில் கீழே இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு பேர் தான் என்னது லீபனோன் பகுதி. அந்த லீபனோன் முழுவதும் அலுவலிய மரங்கள் ஆமீன் என்னது பூக்கள் வாசனை நிறைந்த பூக்கள் நிறைய இருக்கும். செழிப்பான ஒரு இடம் லீபனோன். காரணம் இந்த அலுலியா யோர்தான் நதி கீழே இறங்கி வருகிற இடம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா ரப்பா. அப்போ இந்த எர்மோன் மலையில் மழை காலத்தில் தண்ணி கீழே இறங்கி வந்துடும். ஆனால் வெயில் காலத்தில் அந்த மலை மேலே ஒரு குறைஞ்சது 1 அடி உயரமாவது என்ன இருக்குமா? ஐஸ் கட்டி இருக்கும். என்ன இருக்கும்? ஐஸ் கட்டி இருக்கும். அந்த ஐஸ் கட்டி மாதிரி அந்த பனி ஆண்டு வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அது அப்படியே உருகி எப்படி இந்த எம்ஏ மலையில் என்ன உருகி அந்த பனிக்கட்டி உருகி அது ஒரு அலுவலியா அந்த ஆற்றினுடைய தண்ணீராய் போவது போல கர்த்தர் இந்த ஒரு பெரிய நிலைமைக்கு எர்மோன் மலை வச்சிருந்தார். அப்போ அது கோடையானாலும் அதில் என்னதானாலும் ஆமே மழைகாலமானாலும் எல்லா குளிர்காலமானாலும் மலை ஆற்றில் தண்ணி போய்கிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒரு எர்மோன் மலை மேலே கர்த்தர் பனியை வச்சிருக்கிறார். அல்லேலூயா ரப்ப. பனியை போல இது ஒரு ஆசீர்வாதம். பனியை போல ஒரு ஆசை. நீங்கள் இந்த மலையை பற்றி சொல்லாமல் மற்றதெல்லாம் அந்த ஓசியா 14 சொல்லிட்டார். நான் இஸ்ரவேலுக்கு எப்படி இருப்பேங்கிறார். ஓசியா புத்தகம் 14 அவருடைய 5 வசனத்தில் நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். அல்லேலூயா ரப்பா. 14:5 இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல இருப்பேன். அல்லேலூயா. அந்த வசனத்தில் அது லீலி புஷ்பம் மலருவது போல இருக்கும். அப்புறம் அந்த வசனத்தில் லீபனோன குறிப்பிடுறார். அல்லேலூயா. நான் 14 கடைசி அதிகாரம் இந்த ஓசியாவில் ஓசியாவின் புஸ்தகம் 14:5 என்ன வாசிக்கிறோம்? நான் இஸ்ரவேலுக்கு எப்படி இருப்பேன்? தானியேலின் புஸ்தகத்துக்கு அடுத்து இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான்,
லீபனோனை போல எப்படி இருப்பானா? வேரூன்றி இருப்பான். பிரைஸ் தி லார்ட். அதாவது வனாந்தரமான இடங்கள்ல அந்த மரங்கள் வேறு என்ன செய்ய முடியாது, சில கற்பாரிகள் இருக்கு அந்த மாதிரி ஆழத்துல போக முடியாது. ஆனா லீபனோன்ல அப்படின்னா அந்த செழிப்பான அந்த எர்மோன் மலைக்கு கீழே இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற அந்த மரங்கள் எல்லாம் எப்படி இருக்குமா, அதனுடைய வேர்கள் எத்தனையோ அடிக்கல பழத்துக்குள்ள போய் அந்த மரங்கள் எல்லாம் உறுதியாய் நிற்கிற மரங்கள். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் அப்படி அந்த எர்மோன் மலையிலிருந்து இறங்குற அந்த பனியினுடைய தண்ணீர் அலலியா லீபனோன் பகுதியில் உள்ள மரங்களை அமே எப்படி வேரூன்றி நிற்க வைப்பது போல. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவரின் மலை, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பனி நம்ம மேல கடந்து வந்து, பனியை போல அப்படி சமூகம் கடந்து வந்து லீபனோன் பகுதியை அந்த அலலி வேரூன்றி நிற்க வைத்தது போல நம்மள ஆவிக்குரிய வாழ்க்கையில வேரூன்றி நிற்கிற மரங்களாய் கர்த்தர் நிறுத்துகிறார். அலலி ரபா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் அலலி வேரூன்றி நிற்கிற மரமாய் செழிப்பா அது லீபனோனுடைய மகிமை. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் அலலியா இஸ்ரவேல்ல சில ஆசீர்வாதத்தை பற்றி செழிப்பான பகுதியை பற்றி சொல்லணும்னா அல்லி கர்மேல், பின்ன என்ன சொல்லுவாங்க, கர்மேலு, லீபனோன், பிரைசலோ, இப்படி ஒரு அலலியா ஐ மீன் ஒரு மூன்று நான்கு பகுதி அங்கே சொல்லுவார் அலலியா. ஐ மீன் சாரோன், கர்மேல், லீபனோன், இது இஸ்ரவேலில் உள்ள செழிப்பான இடங்களை தான் அது ஆளிருப்பா. பிரைஸ் தி லார்ட். அப்படி வேரூன்றி நிற்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே ஒரு ஜபமலையாய் அல்லேலூயா ரபா, எங்களையும் நீர் மாற்றுகிறபடினால் நிறுத்துகிறபடினால் நன்றின்னு சொல்லுவோம் ரபா. நாம் எல்லோரும் எழுந்து நன்று அமைய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேங்க்யூ ஜீசஸ், வி பிரைஸ் யூ, க்ளோரி, அல்லேலூயா, வி பிரைஸ் யூ. எத்தனை பெரிய பாக்கி ஆளு ரபா, அல்லேலூயா. எந்த இடத்துல அந்த மோரியா மலையில் எந்த இடத்துல அல்லேலூயா ரபா, ஐ மீன் இந்த ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு போனாரோ அதே மோரியா மலை. நாம் ரெண்டு நாளாகமும் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய முதலாவது வசனத்தில் அல்லேலூயா ரபா, அங்கே தான் தாவீது பலிபீடம் கட்டினார். தாவீது பலிபீடம் கட்டின ஒரு இடம் அதுதான், அதே இடத்துல தான். எந்த இடத்துல ஆபிரகாம் பலிபீடம் கட்டினாரோ, எந்த இடத்துல அந்த அல்லேலூயா தாவீது பலிபீடம் கட்டினாரோ அதே மலையில் அல்லேலூயா ராபா. நீங்கள் ரெண்டு நாளாகமும் மூன்று ஒன்றில் வாசித்தால் சாலமோன் அங்கே தான் தேவனுடைய ஆலயத்தை கட்டினான். அலை ரபா, ஆராதிக்கிற ஒரு இடமாய் கர்த்தர் மாற்றிட்டாரு. அலை ரபா, பிரைஸ் தி லார்ட். கீழ்ப்படிந்த அந்த மலை அல்லேலூயா ஈசாக்க பலி செலுத்தும்படியாய் கொண்டு போன அதே மலை அதே இடத்துல கர்த்தர் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அந்த இடத்துல தேவனுடைய ஆலயம் கட்டப்படும்படியாய் அங்கே ஒரு பலி அல்ல ஆயிரக்கணக்கான பலிகள் நடக்கக்கூடிய ஒரு இடமாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஆண்டவர் அல்லேலூயா ஆமே ஈசாக்கை தப்புவித்தார். ஆமீன், ஈசாக்கை தப்புவித்தார். ஆனால் அந்த இடத்தை ஆராதிக்கிற இடமாய் மாற்றி ஆமீன் அல்லேலூயா பலிகள் செலுத்துகிற இடமாய் கர்த்தர் அல்லேலூயா மாற்றினார். அல்லேலூயா அல்லேலூயா, வி பிரைஸ் யூ, க்ளோரி. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆண்டவரே. அல்லேலூயா லிகாமா திடாலாபா, இன்றைக்கு மோரியா மலை என்று சொன்னால் ஆராதிக்கிற ஒரு இடம் அல்லேலூயா ரபா, ஆராதிக்கிற ஒரு சபை அல்லேலூயா, லீமா ஷல்மனா பதுரி அல்கரா பௌதராலமா சம்ம அல்லேலூயா. அல்லேலூயா, கர்த்தர் சோதரிப்போம். என் ஜப மலையே எனக்கு சகாயம் அல்லேலூயா, வருகிற என் மலையே அல்லேலூயா, எனக்கு உதவி செய்கிற என் மலையே என்று கூப்பிடும் அல்லேலூயா ரபா. உல்மனா பரிக்கடபாலமசியா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சாசனுடைய கிரியைகள் அல்லேலூயா செயலிழந்து போக செய்கிற என் மலையே அல்லேலூயா, நீ கதா ரபல்மனா அல்லேலூயா அல்லேலூயா ஆமே ரிக்கமா குலாலபரபா அல்லேலூயா அல்லேலூயா. மறுரூபமலையில் அல்லேலூயா எலியா அல்லேலூயா ரிக்கபா மோசே அல்ல இயேசுவோடு பேசி கொண்டிருந்ததை அந்த அல்லேலூயா ரிக்கமா அல்லேலூயா பேதுரு கண்டான். அல்லேலூயா ஆமேன். மோசேயும் எலியாவும் மறைந்து போனார்கள், ஆனால் மறுரூபமலையில் இயேசு மாத்திரம் அங்கே நின்று கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஓ மறுரூப மலை என்பது நமக்கு இயேசு உண்டு, நமக்கு ஆதரவாக உண்டு. அல்லேலூயா ரிக்கபா, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா
அதுலயே மோசே மறைந்து போனாலும் எலியா மறைந்து போனாலும் நம்மோடு இயேசு இருக்கிறார் என்பதை காண்பிக்கிற ஒரு மலை அதுலயே இந்த மோ அலலியா ஆமென் இந்த அலலியா ஆமென் மறுரூப மலை ரிகாபா அல்மனா புதுரிபி கபலாலவா என் தேவனே அதில் யார் அதிலே கைவிட்டாலும் யார் கைவிட்டாலும் யார் அதிலே மறைந்து போனாலும் நீர் என்னோடு இருக்கிறபடினால் எனக்காய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் என் அலல் எரிக்கபா மறுரூப மலையே ஹலலுயா ரீதபா திராக்கா அல்மனா பிரியால மசி அல்லே லூயா தேவ கிருபை இறங்குகிறது அல்லே லூயா அப்படி அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது ஓ ஹலலுயா ஆமீன் விரோதமாய் கிரியை செய்த எல்லா சத்துருவின் கிரியைகள் செயல்படாமல் போகும்படியாய் எல்லா அந்தகாரங்கள் கட்டுகள் செயல்படாமல் போகும்படியாய் தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறபடினால் விலப சல்மனா பரிகரபா திராபா லேமா கதுரியா கந்தர பௌடாலமா அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா தடைகள் உடைக்கப்படும்படியாய் அலலி கட்டுகள் அறுந்து போகும்படியாய் கண்ணீர் துடைக்கப்படும்படியாய் ஹலலுயா அபிஷேகத்தின் ஆவி ஆவியானவரே ஹலலியா ஆமே இறங்கி கொண்டிருக்கிறபடியா லேபா சல்மனியா லேமா கதுரப கந்தர பௌடா ஹலலுயா ஹலலுயா கிருப 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 ஆமென் ஆமென் இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா விடுதலை உண்டாவதாக தடைகள் நீங்குவதாக போராட்டங்கள் மாற்றப்படுவதாக கண்ணீர் துடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா உதவி செய்கிறவரே நன்றி அப்பா சமாதானத்தால் நிரப்புகிறவரே நன்றி அப்பா ஆசீர்வதிக்கிறவரே நன்றி இன்றைக்கு ஹல்லேலூயா லிகதர பக்கம திரலப ஆமென் ஹல்லேலூயா ஒவ்வொரு வார்த்தையின்படி இந்த வேளையில் ஆசீர்வத்தை அனுப்புகிறபடினால் ஆசீர்வத்தை நிரப்புகிறபடினால் நன்றி அப்பா கரங்களை உயர்த்திக்கிறது சோதரிப்போம் நன்றி அப்பா நன்றி அப்பா.